ஹலோ மா, நீங்கள் 10th அண்ட் 12th சர்டிஃபிகேட் காப்பி சப்மிட் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆதார் கார்டு அண்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் காப்பியும் வேணும். இப்போ எங்கே இருக்கீங்க? இயம்பாலே திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் உடனே ஆதார் கார்டும் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் காப்பி எடுத்து கொடுத்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கோங்க மேம். ஆ ஓகே மேம். அண்ணா சொல்லுமா. செரோஸ் கடை எங்கே இருக்கு? நேராக போய் லெஃப்ட் எடுமா. சரி அண்ணா. அண்ணா ஆதார் செராக்ஸ். அண்ணா அண்ணா 10 ரூபாய் ஜூஸ் கொடுங்க. அது என்னம்மா? கேரளால செல்லுமே. கேரளா இல்லம்மா, இது தமிழ்நாடு. இங்க 10 ரூபாய் காயின் செல்லாது. அண்ணா 10 ரூபாய்க்கு சென்டர் ஃப்ரெஷ் கொடுங்க. இந்த பொண்ணு தந்தப்போ வாங்கியல்லோ, நான் தந்தப்போ எந்த பிரச்சனை? மா அது நோட்டுமா, இது காயின். இது கொடுங்க அண்ணா. இதுல ஆர்பிஐ ஓட சீல் இருக்குன்னா இது தாராளமா செல்லும். செல்லாதுமா, இதை யாரும் இங்க எடுக்க மாட்டாங்க. அண்ணா இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீல் இருக்கு. இந்த சீல் இருக்கிற எல்லா காயின்ஸும் நோட்ஸும் இந்தியால எல்லா இடத்துலயும் செல்லும். மா இதை எடுத்துட்டாலும் இங்க யாரும் செல்லாதுமா. அண்ணா இதை எடுக்கலன்னா உங்க மேல கேஸ் போடலாம். உங்களுக்கு தெரியுமா, ஐபிசி செக்ஷன் 188 படி இதை எடுக்காதவங்களுக்கு 1 மாசம் ஜெயில், 200 ரூபாய் ஃபைன், அப்புறம் 21 லட்சம் பெனாலிட்டி. எந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்க இதை வாங்கலையோ அவங்களுக்காக நீங்க பெனாலிட்டி கட்டணும். பேங்க்ல எடுக்காதுமா. எந்த பேங்க் அதை எடுக்கலையோ அவங்களுக்கு எதிராக கூகுள்ல போய் rbi.org.in க்கு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 30 டேஸ்க்குள்ள கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இங்க யாரும் செல்லாதுமா. அண்ணே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இவ்வளவு சட்டம் விசாரிச்சிட்டேன், இதை எடுத்துக்கோங்க. நீ என்னமா வக்கீலுக்கு படிக்கிறியா? சட்டங்கிறது வக்கீலுக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல. பச்சை குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. கொடுங்க.